சென்னையில் மட்டுமில்ல பல திரையரங்குகளில் நரிக்குறவ மக்களை எங்குமே திரை தியேட்டர்ஸ்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல டிக்கெட் வாங்கி முறைப்படி தான் எல்லாரும் மாதிரி தியேட்டர்ஸ்குள்ள வராங்க. ஆனா அவர்களுக்கு எந்த திரையரங்கிலும் அனுமதி இல்லை என்பதை மனவேதனையோடு நான் இந்த நேரத்திலே பதிய வைக்கிறேன். ஜனநாயக நாடு சுதந்திரம் வாங்கி நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிருக்கு. இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தருமே உணரணும். இன்னைக்கு நரிக்குறவை இனத்தை சேர்ந்தவர்களை ஏன் தியேட்டர்ஸில் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க வெளியே பார்க்கறதுக்கு அழுக்காக இருக்காங்க அப்படின்றதுனாலயா? இன்னைக்கு அவங்க வெளியே வேணா பார்க்கறதுக்கு அழுக்கா தெரியலாம், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் தூய்மையானவர்கள், வெண்மையானவர்கள் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு போலித்தனமாக வெளியே பகட்டுக்காக இன்னைக்கு வெளியே வந்து ரொம்ப பெரிய ஸ்டைலிஷா இருக்கிறவங்க பல பேர் உள்ளத்தில் அகத்தில் மிகவும் கேவலமானவர்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பசுந்தோல் போத்திய புலிகளாக தான் இன்னைக்கு நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இங்க ஒன்றும் நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணவங்க தான் நல்லவங்க, அழுக்கு ட்ரெஸ் போட்டவங்க கெட்டவங்கன்றது கிடையவே கிடையாது. அதனால அவர்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் உணரணும் என்பதற்காக நம் தமிழ் படமான யாத்திசைக்கு பெருமை சேர்க்கவும், நமது நரிக்குறுவ மக்கள் அனைவருக்கும் சமமானவர்கள் என்பதை காட்டவும் தான் அவர்களோடு இணைந்து இன்னைக்கு திரைப்படத்துல ஒரு தியேட்டர்ல நாங்கள் அனைவரும் அமர்ந்து படத்தை பார்த்துருக்கோம். எங்க கட்சி சார்பாக வந்து இந்த காட்சியில பங்கேற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். பழக்குடிவினருக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி தியேட்டர், இந்த தியேட்டர் ஓனர், ஜெனரல் மேனேஜர், அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்றேன். இந்த மாதிரி இப்படி இந்த டீமோட நாங்கள் வந்து படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல இந்த தியேட்டர்ல. அதனால இந்த தியேட்டர் ஓனருக்கும் இங்கே ஜென்ரல் மேனேஜராக இருக்கும் மற்ற அனைத்து இங்கே பாதுகாவலராக இருப்ப எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா இதுதான் உண்மையான ஜனநாயகம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இங்கே உண்டு என்பதை இன்னைக்கு நிரூபிக்கணும்னு சொல்லி தான் அவங்களோட நாங்கள் அனைவரும் அமர்ந்து திரையில இன்னைக்கு படம் பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவருக்கு தெரியாமையா நாங்க வர போறோம், என்ன கேள்வி கேக்குறீங்க? கட்டாயமாக போயிட்டு வரணும் அவரு. நாங்க இது ஒண்ணு உடனே இன்னைக்கே பிளான் பண்ணி இன்னைக்கே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே நாங்க வந்து இது பிளான் பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வேற ஒரு பகுதியில இருந்து வர வேண்டும். அப்ப கேப்டன் கிட்ட நாங்க அனுமதி பெற்று நிச்சயமாக அவர்களுக்கு உரிய உரிமையை நம்ம வந்துதான் நிலைநாட்டணும். எனவே மனப்பூர்வமான அவங்களுக்கு வாழ்த்து சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அவர்களோட நீங்களும் அமர்ந்து ஒரு நல்ல தமிழ் படத்துக்கு நீங்க எல்லாரும் செல்லணும்னு சொல்லி சொன்னதே கேப்டன் தான். போறேங்க, இப்ப இந்த படத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். இது முடிச்சவொடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனோபாலா சார் வந்து இன்னைக்கு வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. கேப்டனுடைய மிக சிறந்த ஒரு நண்பர் அவரு. பல படங்கள் கேப்டனும் அவரும் இணைந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குடும்ப நண்பர், நல்ல ஒரு கேப்டனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவருடைய அகால மரணம் மிகவும் மன வேதனை அளிக்குது. அதனால இது முடிச்சோடனே இப்போ நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். எனவே அவருடைய ஆன்ம சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன்.